ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், கோஷன் குரூப் பார்க்க போகிறோம். ஸோ கோஷன் குரூப் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஃபோர் ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதன் கோஷன் குரூப் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ கோஷன் குரூப்லேருந்து டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வேல நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இஃப் ஜி இஸ் ஏ குரூப், ஓகே, இஃப் ஜி இஸ் ஏ குரூப் அண்ட் ஹெச் இஸ் ஏ normal subgroup of G, then the set H divided by K of all cosets. Okay, now already number cosets பார்த்திருந்தா இது வந்து தெரிஞ்சிருக்கும். H in G, okay, now is a group already எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. So இது வந்து நீங்கள் கீ பாயிண்ட்ஸ்க்காக எடுத்துக்கோங்க. ஆர் எக்ஸ்பெக்டட் to multiplication, okay, no? multiplication, so a simple multiplication of cosets, okay. So cosets vandu neenga idu paathave idu vandu neenga therinjikalam, it's called quotient, okay. So idu edna d divided h equal h a is to a belongs to g. ஓகே, இப்போ வந்து ஏ இஸ் ஏ குரூப்பாக இருக்குது, ஹெச் இஸ் ஏ நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. கொஷின் குரூப்பில் கேட்பாங்க, கொஷின் குரூப்னு எப்படி இருக்கும், ஏ இஸ் ஏ குரூப்பாக இருக்கும், ஹெச் இஸ் ஏ நார்மல் சப் குரூப்பாக இருக்கும், ஜிங்கிற செட் வந்து ஹெச் டிவைட் பை என்ன இருக்கும்போது கொஷின் செட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். கொஷின் செட்டில் லெஃப்ட் கோசெட்ஸ் அண்ட் ரைட் கோசெட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷின்னாவே டிவிஷன் தான், ஓகே, டிவிஷன். ஜி டிவைட் பை ஹெச் ஈக்குவல் ஹெச் ஆஃப் ஏவாக இருக்கும், ஓகேங்களா? ஹெச் இஸ் ஏ ரைட். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் இருக்குது, லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட்ஸ்னு பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது, த ஐடென்டி, ஓகேங்களா, த ஐடென்டி எலமெண்ட், எலமெண்ட் ஆஃப் ஜி டிவைட் பை ஹெச் இஸ் ஹெச், ஜி இஸ் ஹெச் இஸ் ஹெச். Next, if H is normal subgroup of a finite group, of a finite group G, then order of G divided by H equal order of G divided by order of H. Okay, so இதில் அல்ரெடி பார்த்ததாம். ஐடென்டி எலமெண்ட் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஏ ஹெச். அப்போ இந்த இடத்துல ஏ கொடுத்தா நம்மளுக்கு ஏ, பி கொடுத்தா பி. ஓகே, அப்போ என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுடைய அவங்க ஹெச் இஸ் ஏ நார்மல் சப் குரூப், ஜி இஸ் ஏ குரூப். அதுமாரி கொடுக்கும்போது இப்படி ரைட் பண்ணுவோம். இப்போ ஐடென்டி எலமெண்ட் டிவைட் இருக்கிறதா நம்மளுடைய ஐடென்டி எலமெண்ட், ஓகேங்களா? ஸோ இது எஸ் கி, ஹெச் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஃபைனட் குரூப் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஹெச் எப்படி இருக்குன்னா, ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஹெச்சாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுடைய ஒன் மார்க் கொஸ்டின், பிஜிடி எப்படி கேட்டால் ஒரு ஒன் மார்க் கொஸ்டின், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்குரூப் ஹெச் ஆஃப் ஜி இஸ் நார்மல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஹெச் டிவைட் பை ஜி டிவைட் பை ஹெச் இஸ் ஹெச் இஸ் ஆல், ஓகேங்களா? ஸோ ஆல் லெஃப்ட் கோசெட்ஸ், ஓகேங்களா, லெஃப்ட் கோசெட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஆர் க்ளோஸ்ட், மல்டிப்ளிகேஷன் ஆர் க்ளோஸ்ட். ஏ சப் குரூப் ஹெச் ஆஃப் ஜி இஸ் ஏ நார்மல் சப் குரூப், ஹெச் இஸ் ஏ நார்மல் சப் குரூப், இஃப் ஒன்லி ஜி டிவைட் பை ஹெச் இஸ் ஏ ஆல் லெஃப்ட் கோசெட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கா, க்ளோஸ்டாக இருக்கும், ஓப்பனா பவுண்டடு, அதுமாரி எதுவுமே கேட்பாங்க. ஸோ எப்படி இருந்தால் க்ளோஸ்ட் இருக்கும், ஹெச் டிவைட் பை ஹெச் ஜி டிவைட் பை ஹெச்சாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஜி டிவைட் பை ஹெச் கொஷின் குரூப் தான் வரும். ஸோ இது த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா சார், ஃபஸ்ட்டெல்லாம் அதிகமாக மெட்டீரியல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து நீங்கள் குறைச்சே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து அவ்வளோ ஒன்று தேவைப்படுச்சு, இதில் வந்து கம்மியாக பார்த்தா போதும் அந்தளவுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் மெட்டீரியல் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் அதனுடைய பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, இதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அதோடைய லிங்க்காக இருக்கிறதுனால, ஸோ அது தெரிஞ்சாவே இது போதும், அதனால் நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எவ்ரி கோஷியன்ட் குரூப்,
எவ்ரி கோஷன் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏ சைக்ளிக், ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் எப்படி இருக்கு? சைக்ளிக் குரூப்பு இஸ் சைக்ளிக். இது வந்து அதிகமாக கேட்குற எவ்ரி கோஷன் குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். நெக்ஸ்ட் பட், ஓகே ஸோ பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஓகே ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவோம்? இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாமே எவ்ரி கோஷன் குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் ஏ சைக்ளிக், ஓகேங்களா? பட் கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஓகே ஸோ இது நல்லா பார்த்துங்க. இது மாதிரி இப்போ கேட்டாலும் கேட்பாங்க, இஸ் கன்வர்ஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துங்க, சப்போஸ் ஃபால்ஸ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தப்பாக கூட கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஸோ அண்ட் தென் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எவ்ரி கோஷியன்ட், எவ்ரி கோஷியன்ட் ஆஃப் ஏஎன் எபிலியன், ஓகேங்களா? ஏஎன் எபிலியன் குரூப் கோஷியன் குரூப் எப்படி மேக்ஸிமம் எபிலியன் குரூப்பாக இருக்கும், அதில் வந்து ஜிஇஸ் எபிலியன், ஜிஇஸ் எப்படி இருக்கணும் எபிலியன். பட் இதுலேயும் என்னதுன்னா கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஓகே எல்லாத்துக்கும் நாட் ட்ரூ நாட் ட்ரூ அப்படின்னு போட்டுறாதீங்க. இந்த இடத்துல எபிலியன் குரூப் இல்லாமல் வேறு குரூப் கொடுத்து இந்த இடத்துல நாட் ட்ரூவா அப்படிங்கிற, அப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஃபால்ஸ் வரதா இருக்க சான்ஸ் இருக்குது, ஓகேண்ணா? ஸோ கொஷின்ல இந்த ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் அந்த டெஃபினேஷன் மட்டும் நம்ம பார்த்தா போதும், இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, மறுபடியும் மெட்டீரியல் அவைலபிளாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் மெட்டீரியல் தான். ஸோ இதில் வந்து எடுக்க முடியாது, ஓகேங்களா? நான் சொல்ல சொல்ல உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன், ஏன்னா இங்கே இருக்கிறது அப்படியே மெட்டீரியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்குது, ஸோ நல்லா பார்த்துக்குங்க. மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுக்கான இது பண்ணுறது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய மெட்டீரியல், உங்களுடைய ஃபோன் நம்பர், சரி உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நேம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து உங்களுடைய மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் உங்களுடைய இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நான் அடிக்கடியாக சொல்கிறது அதே தான், உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள், அதாவது நான் நடத்துகிறதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து தெரிவிங்க, ஏன்னா நீங்கள் மட்டும் பார்க்கல, 2000 நம்பர்ஸுக்கு வந்து அதிகமாக பார்த்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 2000க்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? தேங்க்யூ.